రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటేశ్వర వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరా యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్వ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరివ నయ సమయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్య శరస్వరపదే వకులాభిరాహం శ్రీమత్ పదంగ్రీ గుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరస్తమహదాహ్వయ భక్తీభక్తి సార కులశేఖర యోగి వాహాన్ భక్తీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్తు నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంతి షడగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణరెండ్రుం అరుమరేహడంగాది చేయగా అడీనయే ఎప్పుడునుం సింధియాయి నింజే తెలిందు மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாறு எல்லாதிரேன் தனத்தாலும் ஏதும் குறையிலேன் என்று கடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று நீண்ட பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோபன் சென்றவள் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெற வான்சிகளும் சோழி மதுளரங்கர் வன்புகள் வேறு தமிழ்மறைகள் ஆயிரம் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் இத்த விரை நிலையும் மெய்யாமையின் நிலையும் தக்கநறியும் தடையாது தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருவேறுபோன் யாழி விசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராந்து தேவிதா శ్రీమంత్రి గురుకేశకృత్తడగిద్వేదాంతమాస్యం శుభం శ్రీరంగేశకృతాద్యయాశిర సూర్యుష్టసారక్రమాత్ వ్యాకూర్వన్ నిగమాంతరక్ష్మణమునిర్దత్తామతి నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాధార్య కవితాశ్రీకేశరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా భువి పితామహశ్చాపి పితామహస్య సుతంగణేణ్యం షడగోపలూక్తే సహస్రసంఖ్యక భాష్యకారం సఖాదినామానమహం ప్రపద్యే. పరాంకుశ నాయకి ఆహ ఇరుకొరివర్ నమ్మాళ్వార్ అవరికి హితం సొల్వదర్కాహ కూడవే ఇరుకిరాళ్ ఒరు తోళి. அவர் சில வார்த்தைகளை எடுத்துச் சொல்ல அந்த தோழிக்கு ஆழ்வார் பதில் சொல்லுகிறா போல இந்த திருவாய்மொழியிலே மாசறு சோதி திருவாய்மொழியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒவ்வொரு பாசுரத்திலையுமே தோழி என்ன சொல்லுகிறார், இவள் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது சில பாசுரங்களிலே ஸ்பஷ்டமா இருக்கும், சில பாசுரங்களிலே மறைமுகமாக இருக்கும். அதை ஒரு விதத்திலே பார்த்தோமானால் அழகாக அதை டெவலப் செய்து கொண்டு போகிறான்னு சொல்லலாம். தோழியினுடைய ஒரு பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சொல்லிக்கொண்டே போற அழகா இருக்கும். அது போன பாட்டிலே அந்த தோழியானவள் தாயா கோபித்துக் கொண்டால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டான். அன்னைமார் கொடியில் செய்வது என்ன அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நாயக்கு பதில் சொல்ற, எம்பெருமானை பிரிந்து ஏற்கனவே துக்கத்தில் இருக்கக்கூடிய நான், அந்த துக்கத்திலேயே மகா தாபத்தில் இருக்கக்கூடிய நான் என்னை வேற யாராவது கோபிச்சிருந்தா என்ன கோபிச்சு கேட்டேன். என்ன ஒரு பெரிய துக்கத்தில் இருக்கும்போது சின்னது ஏதாவது வந்தா என்ன வராட்டா என்ன கோபிச்சுக்கிட்டே என்ன இப்போ என்பதாக அர்த்தத்திலே சொன்னான். அன்னை என் செய்யுமே அப்படின்னு துடிக்கொள் இடை மடத்தோழி அன்னை என் செய்யுமே என்பதாக சொன்னார். தோழியானவர் கண்ணன் கிட்ட ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லி, எம்பெருமான் கிட்ட ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லி மெதுவாக இவளை அதிலிருந்து மாற்றி விலக்கி விடலாமான்னு பார்த்தார்.
ஆனால் நீ ஒரு தோஷம் சொன்னால் நான் 10 தோஷம் சொல்வேன். எனக்கு தோஷம் முக்கியமில்லை, குணம் முக்கியமில்லை, என்னுடைய வட நெஞ்சம் அவன் என்றே கிடக்கும். அதுவும் கொடிய என் நெஞ்சம், சொல்லாத மனசு எனக்கு. நீ தோஷத்தை சொன்னா கூட அவன் கிட்டேந்து மாறாமல் இருக்கக்கூடிய அளவு, தோஷமே இருந்தால் கூட மாறாமல் இருக்கக்கூடிய மனசு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, உண்மையில தோஷம் இல்லைன்னு அர்த்தம். உண்மையில தோஷம் இல்லை, நீ தோஷம் சொல்வாயானால் உன்னை போல 10 தோஷம் நானும் சொல்வேன். ஆனால் ஆகிலும் அப்படிங்கிற, ஆகிலும் கொடிய எண்ணஞ்சம் அப்படிங்கிற, அதனால தோஷம் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. காதல் அத்தனை இருக்கு என்பதாக சொல்லிட்டு வர, அடுத்ததாக தோழி என்ன பண்ணானா, நாம் உறுதியாக சொன்னால் இவள் வந்து ஏதோ மறுமொழி சொல்லிட்டே இருக்கா, அதனால நாம பல பேராக சொல்லலாம்னு இன்னும் சில தோழிகளை எல்லாம் கூட்டு கொண்டாராம். நீங்களாவது சொல்லுங்கோ என்பதாக ஜாடை காமிக்கிறான். ஏன் அவர்கள் எல்லாருமே சொன்னா இவர்கிட்ட சில விஷயத்தை சொல்லணுங்கிற, என்னன்னா அம்மா என்ன பண்ணுவாளோ, ஊரார்தான் என்ன சொல்லுவாளோ, இதையேதான் சொல்லிட்டு இருக்க. அப்போ அவர்களுக்கு பதில் சொல்லுகிற வாரியாக அடுத்த பாசுரம், 6வது பாசுரம். அன்னை என் செய்யிலன், ஊர் என் சொல்லில் என் தோழிமேர், என்னை இனி உமக்கு ஆசை இல்லை அகப்பட்டேன், முன்னை அமரர் முதல்வன் வன் தோராவதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் கலையுளே. தோழிமீர் அப்படின்னு கூப்பிடப்படினால் பல தோழிகள் இப்ப வந்திருக்கான் தெரியும். அவர்கள் என்ன சொல்றான்னா, அன்னை ஏதாவது செய்வாள், ஊரார் ஏதாவது சொல்வார்கள் அப்படின்னு. நீ இப்படிதான் நடக்கிறத பார்த்தா அம்மா ஏதாவது செய்வா, உன்னை கோபிச்சுப்பா, ஏதாவது பண்ணுவா, கோபிச்சுக்கலா, இல்ல இந்த வார்த்தையை எல்லாம் சொல்லி வீட்டை விட்டு போங்கிற மாதிரி ஏதாவது கூட செய்யலாம். ஊருன்னு சொல்லல, ஊர் ஊர்ல இருப்பானா ஏதாவது சொல்லலாம், கழி சொல்லலாமே, இப்படி நடந்துக்கலாமா, இதுவோ நம் குடிக்கு அழகுன்னு சொல்றா இல்லையா, அதனால நமக்கு இதுவோ அழகா இப்படிலாம் பண்ணலாமான்னு அவள் சொல்றாராம். அவளுக்கு பதில் சொல்ற, அனாதிகாலமாக சம்சாரமே இல்லாமல் நித்திய சூரிகளாக இருக்கக்கூடிய சேஷர், அதாவது ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், பருத்வாஸ் முதலான மகா பக்தர்களாலே எப்பொழுதும் சேவை செய்யப்படும் திருவடி தாமரையை உடையவன் எம்பெருவான், அவனே அவர்களுக்கு நாயகனான எம்பெருவானே முன் ஒரு நாள் துவாரகையிலே வந்து அவதாரம் பண்ணி துவாரகையிலே எழுந்துள்ள இருந்தா, எல்லாருக்கும் சுலபனாக வசுதேவருடைய கிரகத்திலே அவதாரம் பண்ணா, ஆசிரியர்களுக்கு இன்னும் சுலபமாக எழுந்துள்ளி கொண்டிருந்தா, அப்படிப்பட்ட நித்திய சூரியன் நாயகனாக இருந்தவன் நமக்காக இங்கே வந்து அவதாரம் செய்து எழுந்துள்ளி இருக்க, அவருடைய கல்யாண குணங்களிலே நான் அகப்பட்டு விட்டேன். ஒரு வலையிலே ஒரு ஜந்து அகப்படுகிறா போலே எம்பெருமானுடைய குணங்கள் ஆகிற வழியிலே நான் அகப்பட்டு விட்டேன். இனிமேல் அன்னை என்ன செய்தால்தான் என்ன, ஊர் என்ன சொன்னால்தான் என்ன அப்படின்னு வலையில மாற்றிருந்த வாழ்க்கை. அதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னா என்ன, ஒரு ஒரு பறவை கதை சொல்றது உண்டு. ஒரு பறவை போய் வலையில போய் மாட்டின்னு இருக்கும், நீ பக்கத்துல இருந்து ஐயோ நீ இப்படி பண்ணி இப்படியா இருக்க இப்படியா இருக்க, நீ என்ன சொன்னா என்ன, இப்படி போய் வலையில போய் மாட்டின்றியே அப்படின்லாம் சொன்னா, நீ என்ன வேணா சொல்லு, நாக்கு வலையில மாட்டிருந்துச்சு அவ்வளவுதான், இது சத்தியம், வெளியில் வர முடியாது. நீ அப்படி பண்ண, நீ அப்படி பண்ணியிருக்கலாம், நீ இப்படி பண்ணியிருக்கலாம்னு என்ன சொல்லுவா. அந்த மாதிரியா அம்மா என்ன வேணா சொல்லட்டும், ஊரார் என்ன வேணா சொல்லட்டும், அன்னை என் செய்யில் என், அம்மா என்ன செய்தாதான் எனக்கு என்ன, ஊர் என் சொல்லில் என், ஊரார் என்ன சொன்னாதான் என்ன, அன்னை என் செய்யில் என், ஊரன் சொல்லில் என் தோழிமீர், தோழிகளே யார் என்ன பண்ண எனக்கு என்ன அப்படிங்கிறா. என்ன நான் அகப்பட்டுட்டேன், அகப்பட்டேன், என்னை இனி உமக்கு ஆசை இல்லை, உமக்கும் என்னை ஆசை இல்லை, என்னை கிடைக்கும் என்கிற ஆசை உமக்கும் வேண்டாம், நான் வலையில அகப்பட்டுட்டேன். இனிமே நீங்களும் மெதுவாக வந்து 4 வார்த்தையை நான் சொல்லி இவ்வளவு மெதுவாக மனசை மாற்றி நம்ம பக்கம் விழுத்துடலாம் படிச்சுக்காரங்களும், என்னை பற்றி ஆசையை விட்டு விடுங்கள், இது நடக்கிற காரியம் இல்லை என்பதாக அர்த்தம். உங்களுக்கும் என்னை குறித்து ஆசை இல்லை, என்னை மீட்கும் முடியாத நீங்கள் ஆசைப்பட வேண்டியதே இல்லை, ஏன்னா நான் அகப்பட்டு விட்டேன், என்னால் வர முடியாது.
இங்க அகப்பட்டேன்னா வாசுதேவன் வலையுலே, வசுதேவ புத்திரனாக அவதாரம் பண்ண கிருஷ்ணனுடைய வலை. என்ன வலைனா குணங்களாகிய வலைன்னு அழகா சொல்ற. ஸ்ரீ வசுதேவர் திருமகனுடைய கல்யாண குணங்கள் ஆகிற வலையுள்ளே அகப்பட்டேன். எம்பெருமானுடைய கல்யாண குணங்களே ஒரு வலையாம், அதுல அகப்பட்டேன். எப்படிப்பட்ட கல்யாண குணம் அப்படிங்கறது சொல்றதுதான், முன்னே அமரர் முதல்வன், மண் துவராபதி மன்னன், மணிவண்ணன், வாசுதேவன் அப்படின்னு நாலு இருக்கு. முன்னை அமரர் முதல்வர், முன்னைனா முற்காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய அனாதியாக இருக்கக்கூடிய அமரர்கள் நித்திய சூரிகள், அவர்களுடைய முதல்வன் நிர்வாகன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய பெருமை சொல்லணும் தான் அங்கே இருந்து தான் ஆரம்பிக்கணும், நித்திய சூரிகளுடைய நாயகன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். முன்னை அமரர் முதல்வன், அனாதியாக இருக்கக்கூடிய நித்திய சூரிய நிர்வாகன், சுபாவதேவ நிரத்த சமஸ்த சாம்சாரிக சுபாவராய் அக்கலித ஜானரான சேஷ சேஷாசன வைனதேயாதி அசங்கேய பரமசூரிகளாலே அனவரத பரிசரித சரண யுகலானாய் இருந்து வைத்துன்னு இதுக்கு உள்ள அர்த்தம் சாதிக்கிறான். வெறும் நித்தியசூரிகள் நாயகம் சொல்லிட்டு விடல, நான் அனுபவிச்சு சாதிக்க முன்னை அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா. முன்னைனா முதலிலேருந்தே அப்படி இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். அதாவது நித்தியசூரிகள் மாதிரி நாம கூட இருக்கலாம், இங்கேருந்து மோசத்துக்கு போட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு நித்திய சூரியன் மாதிரி பகவத் அனுபவம்னா வந்துடும். ஆனா நமக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவ அனாதிகாலமா தீர்ப்பா, நம்ம இப்பதான் போறோம். அதனால அனாதிகாலமா அவளுக்கு சம்சாரங்கிறதே கிடையாது. சுபாவத்தை ஏக இயற்கையினாலேயே சம்சாரம் இல்லாத, நம்ம சம்சாரத்தை கழிச்சிட்டு போயிருக்கோம். அவ இயற்கையிலேயே சம்சாரம் அப்படிங்கிறதே ஒண்ணுமே இல்லாத. இருக்கக்கூடிய கர்மம் முதலானதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உன்னை ரொம்ப நாளா இருக்கக்கூடியவர்கள். அமரர் அப்படிங்கிறதுக்கு அக்கலித ஞானரான அமரர்னா எந்த விதமான விசாரமும் இல்லாதவர்கள், ஜீவர்கள்லாம் இருக்கணும். நம்ம சாம்சாரிக ஜீவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஞானத்துடைய விசாரம் உண்டு, ஞானம் குறையும். ஆனா அவர்கள் புலி குறையாமல் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சேஷ சேஷாசன வேண்டு தெரியாது அசங்கேய பரம சூரிகளாலே அமரர்கள் அப்படின்னால எண்ணற்ற நித்திய சூரிகளாலே முதல்வன் அவர்களுடைய அவர்களாலே பரிசரித்த சரண யுகலன் அப்படின்னு அவர்கள் பரிசாரம் செய்யும் திருவடி தாமரையை உடையவர். எம்பெருமானுடைய பெருமையை சொல்லச்ச வேதம் வந்து நித்திய சூரியனுடைய நாயகன் அப்படின்னு பல இடத்துல எடுத்து சொல்றது. சத்விஷ்ணு ஓ பரமம் பதவம் சதா பசந்தி சூரியா அப்படின்னா பல இடங்கள்ல பார்த்தோம்னா எத்ரஷ எப்ரதம் அஜா ஏ புராணாஹ அப்படின்னு சொல்றது. எப்ர ரிஷயா, ரிஷயானா ஞானவான்கள் இருக்கும், நல்ல சர்வஜானாக இருக்கக்கூடியவர்கள். பிரதம் அஜா ஏ புராணாஹ அனாதியாகவே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவர்களை பற்றி எடுத்து சொல்றோம். அதனால இது எம்பெருமானுடைய பெருமை. இந்த பெருமையை ஏன் சொல்றான்னா, அப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்கு அறிந்து வந்து அவதாரம் பண்ணான். உன்னை அமரர் முதல்வர் முன்னாடி இப்ப என்ன கேட்டா வன் துவராவதி மன்னன் அப்படின்னு வச்சுக்கலாம். அனாதிகாலமான அமரர்களுடைய முதல்வன் அப்படின்னு மாத்திரம் இல்ல, வன் துவராவதி மன்னன் அப்படிங்கிறார். இங்கே வந்து நமக்காக நம்மளுடைய பூலோகத்திலே வந்து அவதாரம் செய்தவன் என்பதாக அர்த்தம். வன் துவராவதி துவாரகாவதி, துவாரகா அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு பதியாக இருக்கக்கூடியவன், ராஜாவாக இருக்கக்கூடியவன், துவாரகாநாதன் துவாரகேஸ்வரன் அப்படின்னு. முன்னை அமரர் முதல்வன் வன் துவராவதி மன்னன், அதை சொல்ல வன் துவராவதி திருநகரையிலே ஆசித பரமசுலபனாய்கொண்டு எழுந்தருளி இருக்கிற அதிக்ஷுத்ர மனுஷ்ய சஜாதீயதைய அவதீர்ணனாய் நித்தியசூரி நிர்வாகனா இருந்துட்டு மனுஷர்களுக்கு சஜாத்தியமா இந்த லோகத்துல வந்து அவதாரம் பண்ணவன் அர்த்தம். அவன் லோகமே வேற, அவனுக்கு பேர் இருக்கக்கூடிய பக்தர்களே வேற. அப்படி இருக்கக்கூடியவன் இந்த லோகத்துக்கு வந்தான், இங்க கேள்வி நம்மளை போல இருப்பான்லாம் பக்தர்கள் சொல்லிட்டு வந்துட்டான். அப்படி நித்தியசூரி நிர்வாகனாய் இருந்து வைத்து இங்க வந்து அவதாரம் பண்ணவன் அப்படின்ட்ட. முன்னை அமரர் முதல்வன்
வன் தோராபதி மன்னன் மணிவண்ணன், அதுக்கு மேல மணிவண்ணன் அப்படின்னு அதுக்குதான் பிள்ளை சாதிக்கிறேன். ஆஸ்திரிக பரம சுலபனாய் கொண்டு மணிவண்ணன் ரொம்ப ரொம்ப சுலபமானவன் அர்த்தம். ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு மணிவண்ணன்னா நல்ல அழகானவன், ரத்னம் போல பிரகாசத்தோடு கூட அழகா இருக்கக்கூடியவன். அதை காட்டி முக்கியமான அர்த்தம் என்னன்னு கேட்ட, எப்படியானாலும் ஒரு ரத்னத்தை எடுத்து துணியில முடிச்சு போட்டு போயிடலாம் இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவு சுலபமா இருக்கக்கூடியவன் மாதிரி மணிவண்ணா அப்படின்னு ஆண்டாக சாதிக்கிறேன். அங்கேயும் இந்த அர்த்தத்தில் சாதிக்கிறேன். சௌலபியத்துக்கு நல்ல உதாரணம், ரத்னங்கிறது எவ்வளவு வசதியான வசதி, அதை எங்க வைக்கணும் அப்படின்னா சொல்லி பார்த்தா வெளியெல்லாம் காட்டக்கூடாது. நல்ல ஒரு சொர்ணத்தினாலேயே ஒரு ஆபரணம் பண்ணி அதுல பறிச்சு அதை பெருமாளுக்கு சாப்பிடணும். அப்படிதானே அதனுடைய கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வைக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட கௌரவம் மிக்க ஒரு வஸ்துவை என்ன பண்ணுவோம் கேட்டா, துணியில எடுத்து முடிச்சுக்கலாம், கிழிச்சேரையில முடிச்சுட்டு போகலாம். அது அதனுடைய சௌலபியம். அந்த இடத்துல அவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னா இவ்வளவு வந்து நில மதிப்பான வஸ்து, பிரம்மாண்டம் ஒரு பாராங்கல் மாதிரி வந்து வச்சுக்கோங்க, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அப்படிலாம் இல்லாமல் நாம கூட அதை கையாளும்படியாக அத்தனை சின்னதாக அந்த ரத்னம் இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் மணிவண்ணனா ரத்னம் போலே ஒரு சுபாவம். மானதம் ரத்னம் ஸ்திரம் போக்கியம் பிரகாசகம், அத்திரா சம்மானதம் ரத்னம் ஸ்திரம் போக்கியம் பிரகாசகம்னு சாமுத்திரிக்கு சாதிக்கிறார். மணிவண்ணாங்கிறதுக்கு ரத்தம் சொல்லும் போதுதான் ரத்னம் எப்படி பயத்தை கொடுக்காதோ அது மாதிரி, அதாவது ரத்னம் இருந்தா நாம நிர்பயமா இருக்கலாம், பைசா பத்தி கவலை இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி போவான். மானதம் நமக்கு கௌரவத்தை கொடுக்கும், ஸ்திரம் போக்கியம் பிரகாசம்னு பல அர்த்தம் சொல்ற. அந்த மாதிரியாக உன்னை அமரர் முதல்வன் வன் தோராபதி மன்னன் மணிவன் ரத்னம் போல இந்த சுபாவம் உடையவன். வாசுதேவன் ஸ்ரீ வசுதேவர் திருமகன், வசுதேவருடைய திருமகனாக வந்து அவதாரம் பண்ணவன் நமக்காக. இது அவதார பெருமை. முன்னை அவரர் முதல்வன் நித்தியசூரிய நாயகனாக இருந்தவன், வன் தோராபதி மன்னன் அப்படின்னு நமக்கு சஜாத்தியமாக வந்தவன், மணிவண்ணன் அப்படின்னு சௌலபியத்தை சொன்னார், வாசுதேவன் அப்படின்னு வசுதேவனுடைய புத்தன் அப்படின்னு அந்த பெருமையும் சொல்றார். முன்னைய மரர் முதல்வன் வந்தோ மணிவண்ணன் வாசுதேவன் அப்படின்னு அவனுடைய வலையிலே, அந்த வாசுதேவன் வைத்த வலை அது அவனுடைய குணங்களாகிற வலை, வசுதேவர் திருமகனுடைய கல்யாண குணங்களாகிற வலையிலே அகப்பட்டேன் அப்படிங்கிற. இனி அத மாட்டிருந்துட்டேன், எம்பெருமான் தன்னுடைய கல்யாண குணங்களைத்தானே எல்லா காட்டிதானே எல்லாரையும் அகப்படுத்துவது, எல்லாரையும் தன் கையில வச்சு கொள்வது கல்யாண குணங்களை காட்டிதானே. என்ன கல்யாண குணம்னா சௌந்தர்யம் சௌலபியம் முதலான கல்யாண குணங்கள், இதையெல்லாம் காண்பித்து என்னையும் தன்கிட்ட அகப்படுத்தி வைத்து விட்டார். அப்போ இனி ஆனப்புறம் அன்னை என் செய்யலன், அன்னை என்ன செஞ்சாதான் என்ன, ஏன்னா வலையில இருப்பாளுக்கு யார் என்ன செஞ்சா என்ன, என்ன செய்ய முடியும், ஊர் என் சொல்லில் என் தோழி நீர் அப்படின்னு என்பதாக அமர்த்திங்கிறார். இதுல உன்னை அமரர் முதல்வன் வன் தோராபதி வண்ணன் மணிவண்ணன் வாசுதேவன் சொல்லும் போது அதற்கு ஏத்த மாதிரி குணங்கள் பல விதமாக நாம அனுசந்தானம் பண்ணலாம். மணிவண்ணன் அப்படின்னு சொல்லும் போது விட ஒண்ணாத வடிவழகை உடையவன், இங்க பிள்ளாங்க சாதிக்கும் போது மணிவண்ணன்கிறதுக்கு ஆசிரியர் பலம சுலபனாய் கொண்டு எழுந்திரடி இருப்போம்னு சாதிக்கிற. மணி எப்படி முடிஞ்சு கொண்டு போலாமோ அந்த மாதிரி சுலபனா இருக்காங்க. இன்னொரு தாத்பரியம் மணிவண்ணன்னா மணி எப்படி அழகாக இருக்கும், நல்ல பிரகாசமாக இருக்கும், அப்படி விட முடியாத வடிவழகு, அவனை விட்டு போக முடியாத அளவு வடிவழகுடையவன் அப்படின்னு. வாசுதேவன் அப்படின்னா வசுதேவ குமாரனாக திருக்குமாரனாக அவதாரம் பண்ணவன் அர்த்தம் தெரியும். அதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா, அத்தனையும் சுலபனா நமக்கு சமமாக வந்து அவதாரம் பண்ணவன் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டானா, விட ஒண்ணாத குடிப்பிறப்பு அப்படிங்கிற. அவன் பிறந்த என்ன வசுதேவருடைய திருக்குமாரன், அப்போ ஏதாவது தோஷம் சொல்லி அவனை விட்டுவிட முடியாது, அழகில்லைன்னு சொல்லி விட முடியாது, நல்ல பிறப்பு இல்லைன்னு சொல்லி விட முடியாது.
விட உண்ணாத திருக்குடி பிறப்பு எல்லாமே இருக்கு. அப்ப உன்னை எவன முதல்வன், வன் துவராதி மன்னன், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு குணமா இருக்க அப்படின்னால இப்படிப்பட்ட மணிவண்ணன் வாசுதேவன் வலையுடே அவருடைய வலையிலே நான் பாட்டிக்கொண்டிருக்கிறேன், நான் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதாக அர்த்தம். வலையிலேன்னு சொல்லும் போது பிள்ளான் சாதிக்கிற கல்யாண குணங்கள் ஆகிற வலையுள்ளே அகப்பட்டேன் அப்படிங்கிறார். வீட்டில் சாதிக்கிற அவன் என்னை குறித்து நோக்கின நோக்கிலும் நிதத்திலும் நான் அகப்பட்டவேன் அப்படிங்கிறார். அந்த வியாக்கியானங்கள்ல அப்படி இருக்கு. எம்பெருமானுடைய வடிவழகிலையும் அவனுடைய கடாட்சத்திலையும் திருக்கண் அழகிலையும் அவனுடைய திரு புன்னகையிலும் அதிலிருந்தானே நான் அகப்பட்டேன். அதாவது வலையல் எம்பெருமான் தன்னுடைய அழகை காட்டிட்டு அந்த வலையிலே மாட்ட வைத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அழகை காண்பித்தின் மாத்திரம் இல்லை, எல்லா கல்யாண குணங்களையும் காட்டுன்னா முன்னாடி சொல்லிக்கிறவர்கள் ஆசிரியர் சௌலபியம் முதலான கல்யாண குணங்கள்லாம் சொல்லப்படுகிறார். அதெல்லாமும் காண்பித்து நம்மை அகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தாற்பயம் ரெண்டு விதமாகவும் தாற்பயம் சொல்லலாம். முன்னை அமரர் முதல் வன் துவராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வலையுளே இதுல பாதுகா சேஷத்துல சாமி தேசிகன் சாய்த்த ஒரு ஸ்லோகம் முடிஞ்சாவோம். வாசுதேவன் வலையிலேன்னு சொல்ற மாதிரி எம்பெருமான் விரித்த வரையிலே மகர்ச்சிகள் தான் மாட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சாதிக்கிறார். குணங்கள் ஆகிய வரையை விரித்திருக்கிறார். சம்ஸ்கிருத குணங்கள்லாம் ரெண்டு அர்த்தம், ஒன்னு கல்யாண குணங்கள், ரெண்டாவது நூல்கள். நூலால பின்னி தானே வலையை போடுவான், நூலால பின்னி அந்த வலையை போட்டிருக்கான எம்பெருமான். அதுல மாட்டிக்கிறது பட்சிகள் தான். எந்த பட்சிகள் அப்படின்னா குயில் கிளி முதலான பட்சிகள்லாம் அந்த வலையில வந்து மாட்டி ஒரு அழகான ஸ்லோகம். அதிகத பகுசாத்தான் மஞ்சுவாசுகாதீன் சரசித நிலையாயும் பிரகதித குணஜாலம் பாதுகே ரங்க பந்தோகோ உபனிஷதீசு கிரீடிதம் ஸ்வத்சநாதம். வேடர்கள் எல்லாம் காட்டில் எப்படி சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள், கூட வேடுவத்தையும் எடுப்பார்கள். அப்பொழுது அவருக்கு ஆசையா இருக்குமா, எனக்கு இந்த கிளியை பிடிச்சு தரணும், எனக்கு அந்த குயிலை பிடிச்சு தரணும். அப்ப வேடன் வந்து அந்த குண ஜாலம் குணங்கிற வலையை விரிப்பான், அதாவது நூல் வலையை விரிப்பானா, அதுல வந்து கிளியும் குயிலும் வந்து மாட்டிக்குமா. உடனே அதை பிடிச்சு கொண்ட உடனே அதை பழக்கத்துல அந்த பேச்சை கேட்டு வளர்த்துப்பாள். யாரும் வேடனும் வேடுவதையும் அந்த கிளியையும் குழியையும் குயிலையும் பிடிச்சு இவர்களுக்கு பறவையை அடிக்கிறது இவருக்கு சுபாவம். ஆனா காக்கா மாதிரி இருக்க பறவை இல்லை, கிளியும் குயிலும் எனக்கு வேணும், நான் பிடிச்சு அது குரலை கேட்கணுங்கிறார். அதனால வலையிலே எடுத்து அதை கிளியும் குயிலையும் அந்த வலையிலே மாட்ட வைத்து மெதுவாக அதை வளர்த்து அதன் வார்த்தையை தான் கேட்டு சந்தோஷப்படுவார். அதே மாதிரிதான் பெருமாள் பண்றான். உபனிஷ கதவீசு அவ காட்டுல செஞ்சிருக்க மாதிரி பெருமானும் காட்டுல செஞ்சிருக்கான். அது ஆரண்யகம் அப்படிங்கிற காடு, அதாவது வேதத்துல ஆரண்யகம்னு ஒரு பாகம். அந்த பாகத்துல பகவான் பத்தி ஸ்பஷ்டமா உபநிஷத்துல அந்த பாகத்துல ஒரு ஆரண்யத்துல உபநிஷத்து வரும். ஆக பகவானை பத்தி சொல்லக்கூடிய பாகம் அது. அதனால அழகா சொல்ற அந்த ஆரண்யத்துல பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படின்னு பகவானை பத்தி சொல்றபடினால அதுல அவர் சஞ்சரிக்கிறார். உபநிஷத் அட்டகீஷு கிரீடிதம் தொத்சநாதம், அதுல பகவான் லீலையாக போயிட்டு பாதுகையோட கூட அழகா போயிட்டு இருக்கார். அதிகத பகுசாக்கான் நல்ல அழகா வார்த்தை சொல்லக்கூடிய சுகம் கிளி, இது அதிகத பகுசாகான் பல சாக்கைகள்ல இருக்கான், பல மரக்கிளைகள்ல இருக்குன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு சாக்கைன்னா வேத சாக்கைகள், பல விதமான வேத சாக்கைகளை ஆசிரியிருக்கு. இந்த மகரிஷிகள்லாம் வேத சாக்கைகளை தானே படிச்சிருக்கான். மஞ்சு வாசகா அழகா பேசக்கூடிய கிளி குயில், அழகா பேசக்கூடிய மகரிஷிகள். இந்த கிளி அப்படின்னா சுக்காச்சாரியர், குயில் அப்படின்னா வால்மீகி, வால்மீகி கோகிலம் குஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகா வால்மீகி அந்தே வால்மீகி கோகிலம் அசஸ்தல். அப்போ வால்மீகிங்கிறவர் குயில், அந்த கிளியும் குயிலையும் பிடிக்கணுமா, பிடிச்சு அது வார்த்தையை கேட்கணுமா,
அப்படி பெருமாளுக்கு பிராட்டியும் திருவுள்ளம். ஆனால் அந்த கிளி குயில் இல்லா பழு சுகாச்சாரிய வாபிக்கலாம், இவள தியானம் இருக்கா, இவெல்லாம் இவர்கள் பாட்டு பாடுனா பாட்டு ஆழ்வார்கள் இல்லை, வேண்டாம் ஆழ்வார்கள் பாட்டு பாடுவார்கள், இவர்கள் மகர்ஷிகள் தியானத்திலே யோகத்திலே எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணி அந்த நினைவிலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் வால்மீகியாகட்டும் சுகாச்சாரியராகட்டும் அப்படி இருக்கக்கூடியவர்கள். இப்ப எம்பெருமான் பார்த்தான், இவர்களையும் பாட வைக்கணும், பேச வைக்கணும், இவர்கள் பேச கேட்கணும், இந்த பறவைகள் பேச கேட்கணும்னா என்ன பண்ணானா வலையை விரிக்கிற மாதிரி இவர்களுக்காக ஒரு வலையை விரித்தாங்க. அதான் எம்பெருமானுடைய கல்யாண குணம் அப்படிங்கிற வலை, அந்த வலையை விரித்தாங்க. உடனே எம்பெருமானுடைய காரூண்யம் எம்பெருமானுடைய சௌந்தர்யம் முதலான கல்யாண குணங்களை பார்த்த இந்த மகரிஷிகள் அதில் வந்து விழுந்துட்டார். தியானம் பண்ற மகரிஷிகள்னா இந்த கல்யாண குணத்துல வந்து இந்த கல்யாண குண அனுபவத்துல வந்து மாட்டிருக்கும், வெளியில போக முடியாமல் கடைசியில வால்மீகி ராமாயணம் பண்ண சுகாச்சாரிய தாபகம் பண்ணார். உண்மையில வேணும் பண்ண மாட்டான், பண்றதுக்கு காரணம் எந்திரமா கிட்ட அகப்பட்டு இருந்துட்டா வேற ஒண்ணு. நிர்கிரந்தா அப்படி உருக்கிரமே குருவந்தி அகைத்தீம் பக்தியும் யுத்தம் பூத குணோஹரி அப்படின்னு பாகவதத்தில் வரும். சுகாச்சாரியர் வந்து சீவன் பாகவதம் சொன்னார் அப்படின்னும் போது ஒரு சந்தேகம், அவர் தியானம் பண்றவராச்சே ஓயாம பேசவே மாட்டாரு, அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா அதுக்குதான் விஸ்வரூபம் பதில் சொல்றார். நிர்கிரந்தா அப்படி உருக்கிரமே குர்வந்தி அகைதுகீம் பக்தியும், பக்தினாலே சொன்னார், பிரீத்தினாலே சொன்னார். தியானம் பண்றவால இருக்கும்போது ஒரு காரணமே இல்லாமல் ஒரு பிரீத்தி ஒண்ணு பகவான், காரணம் தான் பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பிரீத்தி. அதாவது என்ன கேட்டா, நாமெல்லாம் பகவான் கிட்ட பக்தி பண்றோம்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், பகவான் கிட்ட பக்திமானா இருக்கும் என்ன பிரயோஜனம் அப்படி. ஆனா ஒரு பிரயோஜனம் எதிர்பார்க்காம எம்பெருமான் கிட்ட பிரீத்தியோட ஸ்தோத்திரம் பண்றாவா, என்ன காரணம் அப்படின்னா இத்தம் பூத குணோ ஹரிஹி, பகவானுடைய குணம் அப்படி. இந்த மகரிஷிகளை கூட தியானம் பண்ற மகரிஷிகளை கூட ரொம்ப பிரீத்தியோடு கூட பாட்டு பாடும்படி மன்னிடுவாங்க எம்பெருமானுடைய குணம், இந்த குணத்துல ஈடுபட்டு அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாளா. ஆக சுகாச்சாரியர் ஞானபரராக இருந்தாலும் வால்மீகி ஞானபரராக இருந்தாலும் எம்பெருமானுடைய குணத்திலே அகப்பட்டு மாட்டிக்கொண்டு கிளி மாதிரி குயில் மாதிரி அவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். அதாவது அதைத்தான் இந்த வாசுதேவன் வலையுள்ளேன்னு சொல்லும் போது வசுதேவர் திருமகனுடைய கல்யாண குணங்களாகிற வலையுள்ளே அகப்பட்டேன்னு சொல்றதை வச்சுதான் சுவாமி தேசிகன் அந்த கல்யாண குணம் வலையுள்ள சுங்கத்துல அழகா பொருந்து. குணம்னாலே அங்க நூல் வலையின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதிகத பகுஷாகாம் மஞ்சுவாச சுகாதி சரசி ஜனிலையாக பிரீதையே சந்திரகீசும், இதாச்சிதான் கேட்கிறாரா, இவாள் பேச சொல்லணும் கேட்கணும். பிரகடித குணஜாலம் பாதுகே ரங்கபந்தோ உபனிஷதீஷு கிரீடிதம் சனாசம், பாதுகையானவர் இந்த காட்டுகள் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த வேடிக்கை நடக்கிறது அப்படின்னு அழகா சொல்ற. அந்த மாதிரியாக இங்கே எம்பெருமானுடைய வலை, அந்த வலையிலே கல்யாண குணங்கள் ஆகிற அந்த வலையிலே நான் அகப்பட்டேன் அப்படின்னு சொன்னான். மீற முடியாதபடி அகப்பட்டேன், ரூப குணாதிகளை கண்டார்க்கு தப்பி போக ஒண்ணாமையாலே இவத்தை வலை என்கிறது ரூபகா அதிசயோக்தி அப்படிங்கிற சாட்சாத்கம். ஏன் வலை வலைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன கேட்டா எதுல தப்பி போக முடியும், அந்த கல்யாண குணத்துல ஈடுபட்டவர்களுக்கு அதிலிருந்து தப்பி போக முடியாது அப்படின்னு இருக்கான். வலையுலக படத்து என்னை நல் நஞ்சம் கூடிக்கொண்டு அலை கடல் பள்ளியம்மானை அழைப்பிரான் தன்னை கலைக்குள் அகலல்குள் தோழி நம் கண்களால் கண்டு தலையில் வணங்கும் மாங்குரோ கையலார் முன்பே. இங்க அன்னை என் செய்யலன் ஊர் என் சொல்லிலன் போன பாட்டுல வந்தது, அன்னை என்ன செய்தால் என்ன அப்படி, என்ன செய்தால் என்னங்கிறதுக்கு பிள்ளை வியாக்கியானம் பண்ணுவது அன்னை இனி என்னை செய்தால் என்ன, என்ன அம்மா என்ன பண்ணா எனக்கு என்ன, என்ன கோபிச்சிருந்தா எனக்கு என்ன, என்ன அடிச்சா எனக்கு என்ன, எதுவானாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் அகப்பட்டேன் என்னால் வர முடியாது, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு மாட்டின் இருக்கேன். தான் இதுக்கே வேற விதமாக வியாக்கியானம் வீட்டில் இருக்கு.
என்னை என் செய்யலன்னு சொல்ல, அன்னை என் செய்யலன்னு பொதுவாக வச்சிருந்தார். அம்மா என்ன பண்ணாலும் என்ன, அதாவது அம்மா என்ன சொல்றானா, நீ இதுக்கு மேலையும் பகவானையே நினைச்சு நான் அவனையே குறிச்சு பேசியிருந்தேனால் நான் என் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு அம்மா சில பேர்லாம் அம்மா அப்பா அப்படி பயமுறுத்துவான். சாத்விகமா இல்லாமல் இந்த மாதிரிலாம் பயமுறுத்துவான். என்னை மீறி ஏதாவது இருந்தா என் படம் தான் நீ பார்க்கலாம், என்னை மீறி ஏதாவது இருந்தா என் உயிர் என் உடம்புல இருக்காது, இப்படி எல்லாம் மிரட்டுவேன். அந்த மாதிரி அம்மா மிரட்டினா என்ன பண்ணுவான்னு கேட்டா, அம்மா என்ன மிரட்டினாலும் சரி என்னால் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா நான் வளைவில் அகப்பட்டுட்டேன். நான் வெளியில மீறி வந்தாதானே, மீறி வர முடியுமானால் ஐயோ அம்மா சுற்றி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்படிதான் சொல்றாளே அப்படிங்கிறதுக்காக நான் மீறி வரணும். ஆனா ஃபீலா இல்லையே, நான் மீறி வர முடியாத அப்படி வலையில பார்த்துருக்கேன். இன்னும் அம்மா என்ன பண்ணா எனக்கு என்ன, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த அர்த்தத்துல அங்கே வியாக்கியானத்தில் இருக்கு. இங்க சொல்லும் போது மாதாவால் அவள் என்ன செய்தால் தான் இது அவள் செய்யும் பிரியத்தோடு அப்பிரியத்தோடு வாசி இல்லை என்றபடி சாதிக்கிறேன். அம்மா நல்லது பண்ணா என்ன, கெட்டது பண்ணா என்ன, என்கிட்ட நல்ல வார்த்தை சொன்னா என்ன, கெட்ட இது கோப வார்த்தை சொன்னா என்ன, என்ன பண்ணா எனக்கு என்ன, நான் வெளியில என்னமோ வர முடியாது, நான் அந்த அளவு மாற்றிருக்கேன் என்பதாக இருக்கும். அதான் அண்ணன் செய்யுதல் அப்படிங்கிறது தாற்பயம். இந்த பாட்டு சொல்லும் போது வலையுலகப்படுத்து என்னை நல்லெஞ்சம் கூடிக்கொண்டு என்பதாக ஏழாவது கோசனம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஆகிற வலையிலே நான் அகப்பட்டிருக்கேன். இப்போ அதை என்னை அந்த வலைக்குள்ளே அகப்படுத்தி வைத்து என்னுடைய நல்ல மனசு என்கிற என்னுடைய நெஞ்சத்தை எம்பெருமான் தன்னிடம் கூட்டிக் கொண்டான், இழுத்து வைத்துக் கொண்டான். இந்த மனசையும் எடுத்து வைத்துக் கொண்டு ஏகாந்தமாக ஒரு இடத்திலே ஓடிவிட வேண்டும் என்பதற்காக திருப்பார்களிலே போய், நான் போக முடியாத இடத்திலே போய் அங்கே கண் வளர்ந்து கொண்டு இருக்கிறான் எம்பெருமான். சரி, அப்படியானால் அவனை விடலாமோ, அதான் முடியாது. ஏனென்றால் ஆழிப்பிரானாகிற எம்பெருமான் இங்கே நம் எதிரே வந்தேன் என்று நம்மை பற்றி ஏளனம் பண்ணக்கூடிய, நம்மை பற்றி பரிகாசம் பண்ணக்கூடிய நம்முடைய தோழிகள் முன்பே நம் எதிரே வந்து நின்றால் அப்போது அவனை என் கண்களாலே கண்டு, நானும் நீயும் நம் கண்களாலே கண்டு தலையினாலே அவனை வணங்க முடியுமா, அவனை வணங்கினா நல்லவா அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சாதிக்கிறேன். அதாவது இத்தனை தோழிகள் இருக்காங்க, இவா முன்னாடி பெருமாள் திடீர்னு வரணும், அவன் வந்து நிற்கிற அந்த வைபவத்தை பார்த்து அந்த சந்தோஷத்துல அவனை பார்த்து நான் தலை வணங்க, நான் தலை வணங்க இல்லை, தோழி நீயும் சேர்த்து தலை வணங்கிறான் எம்பெருமானை இந்த உபகாரத்தை பார்த்து. ஆக இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், இவர்களெல்லாம் புறாமையினாலே வெந்து போகணும் மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கணும். தோழிகள் இப்படி பேசுறா இல்லையா, இவர்கள்லாம் ஒண்ணுமில்லாத ஆகும்படி எம்பெருமான் நேரே வரைக்க தையலார் முன்பே அவர்கள் கண் முன்னாடி நான் எம்பெருமானை நம் கண்களால் கண்டு, தோழியை நம் கண்களாலே எம்பெருமானை கண்டு தலையில் வணங்கவும் அவங்களோ, தலையினாலே வணங்கலாமா, அதுவும் நடக்குமா என்பதாக இருக்கும். அப்படி ஒரு அழகான ஆசையை சொல்றார். இந்த இந்த பாட்டுல தோழிய தம்பக்கம் கூட்டுக்கிறார். கலைக்குள் அவள் அழுகுள் தோழி அப்படின்னு சொல்றார். தோழியை வர்ணிக்கிறவன் நல்ல வஸ்திரங்கள் இருக்கக்கூடிய இடையை உடையவன் இருக்கும், அழகான வஸ்திரத்தை தரிச்சுட்டு தான் அதனால அவனை கொண்டாடுறான். இப்படிப்பட்ட அழகான வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிற தோழியே ஏன் இப்படி எல்லாம் தோழியை கொண்டாடுறான்னா, தோழி இப்போ ஒத்துந்துட்டான், சரிமா நீ சொல்றபடியே இருக்கட்டும், உன் பக்கமே முத்துக்கிறேன்னு ஒத்துந்துட்டான். ஒத்துந்துட்டுனே அவர்கிட்ட ஆசை அதிகமாயிருக்கும். நம் கண்களால் கண்டுன்னு சொல்றான், நாம பார்க்கணும் எம்பெருமானை என்பதா. இப்ப பாட்டு ஆரம்பம், வலையுள் அகப்படுத்து என்னை நல்லெஞ்சம் கூவிக்கொண்டு எம்பெருமான் தன்னுடைய கல்யாண குணங்களாகிறவர் என்னை அகப்படுத்தி வைத்தார். அப்புறம் என்னுடைய மனசை கூவிக்கொண்டார். எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிற என் மனசை கூவி தன்னிடம் வைத்துக் கொண்டான், என் நெஞ்சி கூவி தன்னிடம் வைத்துக் கொண்டான் எம்பெருமான். வலையுள் அகப்படுத்து என்னை நல்லெஞ்சம், நல்ல மனசு இது என்னுடைய மனசு இருக்கே, எத்தனை ஆச்சரியமானது, என்னுடைய நெஞ்சை கூவிக்கொண்டு என்னை எம்பெருமானிடம் ஈடுபடக்கூடிய அளவு, எனக்கு ஒரு மதுரமான நினைவை கொடுக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய என்னுடைய மனசு,
அதை பிடிச்சி தாழ்ந்து வச்சிருந்தான். அலை கடல் பள்ளி அம்மா நெய்ச்சின்னு இங்க இருந்தாலும் பரவாயில்ல, என் கண்ணுக்கு எட்டாத மாதிரி எங்கேயோ திருப்பார்க்கடலுக்கு போயிட்டான். அங்க இருந்தாலும் வந்தான் திருப்பார்க்கடல இருந்து அவதாரம் பண்ணும் திருப்பி திருப்பார்க்கடலே போயிட்டான். ஆழிப்பிராம் தன்னை, அது மாத்திரம் இல்லாமல் திருவாளி ஸ்ரீ சுதர்சனத்தை தன்னுடைய திருக்கையில ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான சுதர்சனத்தையே ஒரு ஆபரணமாக ஏந்தி கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட எம்பெருமானை நம் கண்களால் கண்டு அவன் திடீர்னு வரணும். எனக்கு என்ன ஆசைன்னா இத்தனை தோழிகள் முன்னாடி கண்ணன் வரணும், அவனை நம் கண்ணாலே பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். அது மாத்திரம் இல்லாமல் அவன் நேரம் வந்த அந்த உபகாரம் இருக்கு இல்லையா, அந்த உபகாரத்துக்காக தலையினாலே நாம் வரணும். இதுவும் நடக்குமா தோழி என்பதாக பிரார்த்திக்கிறேன். இங்கே நம் கண்களால் கண்டு சொல்லப்படுகிறான் தோழி சம்பக்கம் குறிப்பிட்டுக்கிறான். கலை கொள்ளவளங்குள் தோழி என்று சொல்லப்படினாலே அவளை வர்ணிக்கிறபடினாலே தோழி கிட்ட அனுகூலமாக நடந்துகிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்படி தன்னிலையை மெய்யாக சொன்ன பின்பு இனி இவளால் ஒரு செயல் இல்லை என்று கொண்டு இவனுடைய அத்தியவசாயத்தை தோழி இசைந்த பின்பு அவளை குறித்து அப்படின்னு பிள்ளான் அவதாரி சாய்க்கிறேன். இந்த பாட்டு இந்த அளவு அவதாரிகள் எந்த வேண்டும். இப்படி அவள் தன்னிலையை மெய்யாக சொன்ன பின்பு இவளை ஒட்டுங்குட்டாள் தோழி செய் வாஸ்தவமா நீ சொல்றதுன்னா சரி, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கிற வழியில் அகப்பட்டு இனிமே உன்னால வர முடியாது, நீ அங்கேயே இருந்துட வேண்டியதுதான் அப்படின்னு தோழி இசைந்தாலாம் உடனே அந்த தோழி கிட்ட ஆசை வந்துருச்சு. அவகிட்ட அதிகமாக சில வார்த்தைகள்லாம் பேசுற கலைக்குள் அகல் எழுது எப்பவுமே நமக்கு பிடிச்சதை சொன்னான்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அவ அழகா கமர்த்து அவகிட்ட இல்லாத தோஷங்கள் எல்லாம் கூட தோணும் யாரா இருந்தாலுமே. எப்படி ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒண்ணு வரும், கூனி இருக்காள் மந்தரா, அவள் உடம்புலேயே ஏகப்பட்ட கூணல் உடையவள். கூனியை பத்தி சொல்லணும்னா உடல் உடம்பிலும் கூன் உடையவள் அப்படிங்கிற அப்படின்னா அர்த்தம். மனசுலே மனசுலையும் வக்கரமானவள், உடம்பாலையும் வக்கரமானவள். அவள் போய் கை கைகிட்ட சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி மனசை கலைக்கிற கை கை கூனியை ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்போ கூனியை வர்ணிக்கிறாள், பிரிவியாமாசி குப்ஜானாம் அப்படின்னு. பூமியில எத்தனையோ கூலிகள்லாம் இருக்கா, உன்னை மாதிரி யாராவது இருந்தா உனக்கு எத்தனை ஆபரணங்கள்லாம் நான் தரேன். உன்னுடைய இடுப்புல ஒரு ஆபரணம் இருக்க வேண்டாமா, உன்னுடைய கழுத்துல ஒரு ஆபரணம் இருக்க வேண்டாமா, நான் அதெல்லாம் கொடுக்க நீ அதெல்லாம் போட்டுட்டு ஆச்சரியமாக இருக்க வேண்டாமா, அந்த அழகு யாருக்கு வரும் இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அழகே இல்லாதவள், அழகே இல்லாத ஒரு ரூபம் உடையவள் கூலி. ஆனா அவளுடைய அழகை பற்றி கை கை வர்ணிக்கிறாள்னா கூனி அவளுக்கு அத்தனை பிடிச்சிருக்கிறபடினால அந்த மாதிரி மனசு பிடிச்சிருந்துச்சுக்கோங்க. அப்ப அவளுடைய அழகு அழகா இருக்கும். கலை கொள் அகழல்கள் தோழி இத்தனை பாட்டுல இல்லாமல் இந்த பாட்டுல தோழி மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அவன் தோழி இசைந்து பின்புங்கிற இவனை ஒத்துந்துட்டா தோழி சரிதான் உன் பாவம் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டான். அதனால அந்த அத்தியவசாயத்தை தோழி இசைந்த பின்பு அவளை குறித்து அவளை செய்கிறாள் அப்படிங்கிறது பொருத்தமா. கலை கொள் அகழல்குள் தோழி நம் கண்களால் கண்டு தலையில் வணங்கு ஊமாங்குதோ எம்பெருமானை நம் கண்களாலே கண்டு தலையாலே வணங்கலாமா, அதுவும் நடக்குமா. தையலார் முன்பே இத்தனை பெண்கள், அதாவது அவனுக்கு குணபாணி சொல்லுகிற இந்த தையலார் கண்ணுதிரே அப்படிங்கிற எம்பெருமானுக்கு குணம் கிடையாதுன்னு சொல்றா இல்லையா, அவன் முன்னாடி எம்பெருமான் வந்து நிற்கிறான். அப்போ அவனுடைய சௌரபியத்தையும் அவனுடைய சௌசீல்யத்தையும் அவனுடைய அழகையும் சௌந்தரியத்தையும் இதெல்லாம் பார்த்து அவர்கள்லாம் லஜ்ஜித்து போகணும். அந்த சமயத்தில் அவன் வந்த அந்த உபகாரத்துக்காக நான் எம்பெருமானுக்கு தலை வணங்க மாட்டேன், நாம் தலை வணங்க மாட்டோமா என்பதாக அவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். தலையில் வணங்கவும் வாங்கலோ அப்படின்னு அதெல்லாம் அழகா வியாக்கியானம் சொல்லியிருக்கிறார்கள். உபகாரத்துக்காக இல்லை, எம்பெருமான் வந்து சேர்றான் இல்லையா அந்த உபகாரத்துக்காக நான் தலைவணங்கணும் என்பத எப்பவுமே ரொம்ப பெரிய உபகாரத்தை பண்ண அனுப்பிச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண முடியும், பிரதி உபகாரம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா தலை வணங்குறதை தவிர வேற இல்லை. என்ன பசியந்தி பிராமணாய பிரிய மன்யன் நலாமசா அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம். ருக்மிணி பிராட்டியானவர் ஒரு பிராமணரை தூத்து அனுப்பிச்சார் கிருஷ்ணனுக்கா கல்யாணத்துக்கு முன்னாள்.
கிருஷ்ணன் வந்து தன்னை கூட்டுண்டு போகணும் கொடுத்துட்டான், கழித்து கொண்டு போகணும், கவர்ந்து கொண்டு போகணும்னு ஆசை. அந்த போன பிராமணர் திரும்பி வரவே இல்லை, ருத்தி பதபதப்புடன் இருக்கிறார். அப்போ பிரியாமா அந்தரிதா என்ன பாதை, ஒரு ராத்திரி கூட இல்லையே, இந்த போன பிராமணரும் திரும்பி வரலையே, அண்ணனும் வரலாம் பார்த்தார், அண்ணன் வரட்டா பரவாயில்ல, போன பிராமணரால் திரும்பி வந்தா ஏதாவது செய்தி வரும், அவரும் வரக்கணுமே அப்படின்னு நினைச்சிருந்த பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பிராமணர் வந்துட்டார். எந்த பிராமணரை தூத்து அனுப்பிச்சாலும் அந்த பிராமணர் வந்துட்டார். அவர் செய்கையா சொல்லிட்டார், இப்ப புரிஞ்சுட்டார், உடனே கிருஷ்ணன் வரப்போறாங்கிறது தெரிஞ்சுட்டார், செய்கையால காப்பிச்சுட்டார். உடனே அந்த பிராமணருக்கு ஏதாவது செய்யணும், மகா உபகாரம் பண்றாரு இல்லையா, தனக்காக கிருஷ்ணன் கிட்ட தூக்குமே அவன் ஐசன் தன் லைஃபையே காப்பாற்றி கொடுக்க, லேட்டா நாளைக்கு சிசுவான கல்யாணம் பண்ணி தவிக்கிறோம், அது இல்லாமல் லைஃபையே காப்பாற்றி கொடுக்குறார். அதனால அந்த பிராமணுக்கு உடனே ஏதாவது பிரியம் பண்ணணும்னு நினைச்சாராம் பிராட்டி. பசியந்தி பிராமணாய பிரியம் அன்னது, என்னத்தை பிரியம் பண்ண முடியும் அந்த சமயத்துல அப்படின்னு எதுவுமே பண்ண முடியாம இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறதுனால நனாம் அசா தனை வணங்கி கை கும்பினாலும் அந்த பிராமணர், இது பண்ணதுக்கு என்னால பண்ண முடிஞ்ச பிரச்சி உபகாரம் என்றார். அதனால உண்மையிலேயே இதுதான் உண்மையிலே பெரிய பிரச்சி உபகாரம். அதனால எம்பெருமான் என் தோழிகள் முன்னாடி எம்பெருமான் வந்து நிற்க, தன் சௌலபியத்தை காண்பிக்க, தன் சௌந்தரியத்தை காண்பிக்க, தன் சௌசரியத்தை காண்பிக்க, நான் எம்பெருமானை அனுபவித்து இருக்க வேற என்ன வேணும். அதனால கலையிலே நான் மனைவி நிற்பேன் நீ வந்த உபகாரத்துக்காக, என் தத்துவனை வரக்கூகி கைமாறினேனே அப்படின்னு நாச்சியார் குயில் கிட்ட சொல்ற, நாச்சியார் சுடி கொடுத்த நாச்சியார், என் தத்துவனை வரக்கூவிப்பியாக நீ கூவணும், நீ உன்னுடைய கூவுதல் கேட்டு வேங்கடநாதன் வரணும், அங்கிருந்து மலையிலிருந்து வரணும், குயிலே குயிலே குயிலை பார்த்து பத்து பாட்டு சொல்றார், என் தத்துவனை வரக்கூவிப்பியாக அவன் வரும்படி நீ இங்கிருந்து கற்பினியானால் நான் உனக்கு என்ன பண்றேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தலையெல்லாம் கை மாறினேன், என் தலையை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு தலையை வணங்குகிறார், என்னுடைய வணக்கம் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக தலையெல்லாம் கை மாறினேனுங்கிறது அதுதான் பார்த்தேன், என்னுடைய தலையை கொடுப்பேன்னா தலை வெட்டி கொடுப்பேன்னு அர்த்தம் இல்லை, என்னுடைய தலையையே வணங்குவேன் அப்படிங்கிறது, வணங்குதல் தவிர வேற எதுவும் என்னால செய்ய முடியாமல் நிலையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதாக அர்த்தம். குணகாமி சொல்லுகிற இந்த ஸ்திரீகள் கண்முன்னே வந்து நின்ற உபகாரத்துக்கு நம்முடைய தலையாலே அவனை வணங்கவும் கிடைக்குமோ அப்படிங்கிற அழகா வருவீங்க, ஆண்டால் அருளி செய்திடும். என்கிட்ட அவரு நாயிகா பவன், இவரும் நாயிகா பவன் தானே, போன பாட்டுல நம்ம ஒண்ணு பார்த்தோம், மலையிலே அகப்பட்டு, இந்த பாட்டிலையும் மலையிலே அகப்பட்டு, நாம் தேசியம் சாதிக்கிற மஞ்சுவாச சுகாதீனி அப்படின்னா ரெண்டு சொன்ன, ஒன்னு சுகம் கிளி, ஒண்ணு குயில் ஒண்ணு, சுகர் தான் கொலி, வால்மீகி தான் குயில் அப்படின்னு சொன்ன. பட்ல நாச்சியார் பாட்டில உன்னோட தோழமை குள்ளுவன், இன்னடி சொல்லு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை, உன்னோட தோழமை கொள்ளுவன் குயிலே உலகலம் தான் வரக்கூடுவான் அப்படின்னு. நான் ஒரு கிளி வளர்த்திருக்கேன் குயிலே, உனக்கு அந்த கிளியை சேர்த்து வைக்கிறேங்க, மூணு சொல்றாங்க, அண்ணம் வேற இருக்கு அந்த பாட்டில், மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாழ்ந்தன், பொன்னடி கண் காண்பதோர் ஆசையினால் ஒரு பெயர் கண்ணினை துஞ்சா, இன் அடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை, உன்னோடு தோழமே கொள்ளுவன் குயிலே உலகலந்தான் வரக்கூவாய். அங்க சிவிலிபுத்தூர்ல மென்னடை அன்னம் பறந்து விளையாடும், நிறைய அன்னங்கள்னா அழகா இருக்கு, அன்னம்னா மென்னடை, அழகாக நடக்கக்கூடிய அன்னங்கள், ஏன்னா ஆச்சாரியர்கள் மாதிரி அழகாக அனுஷ்டானம் பண்ணக்கூடிய நல்ல நடை, நல்ல கேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, நல்ல நடத்தைன்னு, அது மாதிரி நல்ல நடத்தையுடைய ஆச்சாரியர்கள். இந்த இடத்துல மூணு பேர் சொன்னா அழகா சொல்லுவாங்க, மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் அப்படிங்கிறபடினால அது பெரியாழ்வாராம், இப்போ எடுத்த என் கோலக்கிளியை அப்படிங்கிறபடினால சுகாச்சாரி தான், அப்போ குயிலே அப்படிங்கிறபடினால வால்மீகி ஆண்டாள் அந்த சாத்திரத்திலே சாதித்த என்பதாகவும் சொல்லுகிறது. அந்த மாதிரி ரீதியில மகிழ்ச்சிகள்லாம் ஈடுபடுறாங்கிறது பிரதானமான விஷயம், இந்த வலையில மாட்டின்னு இருக்கா எல்லாரும், இந்திரவாண்டிய குணானுபவம்
அப்படிங்கிற வகையில எல்லாரும் மாற்றம் இருக்கும். அந்த மாதிரி இந்த பாட்டுலயும் பார்த்தோம்னா நாச்சியார் உடைய ஒரு பாசுரம், கலையில் வணங்கவும் மாங்களோ செயலார் முன்பே என்று சொல்லும் போது, என் தத்துவமே வரக்குகிறாய்கள் தலையெல்லாம் கைமாறி நீனே என்பதாக நாச்சியார் அருளை செய்த பாசுரம் நமக்கு நினைவுக்கு வரும். பேய்முலை உண்டு சகடம் பாய்ந்து மறுதிலை போய் முதல் சாய்ந்து சாய்த்து புல்வாய் பிளந்து களிரட்ட தூமுருவல் தொண்டை வாய்ப்பிலானை என்னால் குலம் யாம் உருகின்றது தோழி அன்னையர் நாடவே அப்படிங்கிறது. இதனுடைய அர்த்தத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த இடத்துல எண்ணெய் நல் நெஞ்சம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது நல்ல நெஞ்சம் தன் பேர் சொன்னால் எண்ணில் காட்டிலும் பிராபண்யத்தை உடைய என் நெஞ்சம் அப்படிங்கிறார் பகவான். நாம அவர் சொன்னா இவளுக்கு மேல அந்த மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்ல நெஞ்சே அப்படின்னு சொல்றாரு. நெஞ்சமே நல்ல நெஞ்சை அவ பல இடத்துல மனசை கொண்டாடுற, ஏன்னா மனசு பகவான் கிட்ட ஈடுபடுறதுன்னா அப்ப அந்த மனசை பூர்த்தி வச்சு தட்டி கொடுத்து அதை உற்சாகப்படுத்துற மனசே நல்லது சூப்பர் ரொம்ப அழகா இருக்கு எம்பெருமானை நினைக்கிறீங்க நெஞ்சமே நல்ல நெல்லை உன்னை பெற்றார் என் செய்யோ நீன் குறைகிறார். ஆஹா, இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்கிற வரைக்கும் எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை, நீ எம்பெருமானை நினைக்கிறீ. அதாவது இந்த ஆத்மாவானது நல்ல கதிக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு மனசு கிடைச்சிட்டு வச்சுக்கோங்க, இந்த ஆத்மாவுக்கு வேற என்ன வேணும், அதனால நல்ல மனசே அப்படின்னு மனசை கொண்டா அந்த மாதிரிதான் எங்கேயும் நல்ல மனசே அப்படின்னு என்னை நல் நெஞ்சம் கூவி கொண்டு அப்படின்னு நம் நெஞ்சத்தை நல் நெஞ்சம் அப்படின்னு சொல்றதும் அந்த அர்த்தத்தினாலே. இந்த பாசனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது ஜோதி ரூபாங்கதத்வாத் சரசி ஜனயனா நிஷ்ட வித்வம்சகத்வாத் மேகௌகஸ்யாமரத்வாத் ஸ்ரித சரசதயா உத்கிருஷ்ட சௌலப்ய யோகாத் ரக்ஷாயாம் சாவதானாத் சுபதகந்தயா சோபகாராத் த்ரவத்வாத் ஸ்வானாம் பிரேமாதி மாத்திரம் ஜனயதி பகவான் இத்யவாதீட்சதாரிகி. எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களிடம் அன்பை வளர்க்கக்கூடியவன், பிரேமத்தை வளர்க்கக்கூடியவன். அப்போ உத்கிருஷ்ட சௌலப்ய யோகாது இந்த பாட்டுல உத்கிருஷ்ட சௌலபியம் உயர்ந்த ஒரு சௌலபியம், ஏன்னா நித்திய சூரிகள் நிர்வாகனாய் இருந்து வைத்து அவன் நமக்கு சஜாத்தியனாக வசுதேவர் கிரகத்திலே வந்து அவதாரம் பண்ணி எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது. இந்தளவு சௌலபியங்கிறத நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவு எம்பெருமான் சுலபனாக இருக்கான். அதுதான் மணிவண்ணன் சொல்லிச்சும் அதுதான் விவேக்ஷ பண்ணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது விவேக்ஷ பண்ணா நல்லது அப்படின்னு பிள்ளான் திருவிழப்பட்டிருக்கார். அதனால அந்த உயர்ந்ததான உத்கிருஷ்ட சௌலபியம்னா உத்கிருஷ்டருடைய சௌலபியம்னு ஒரு அர்த்தம், ரொம்ப உயர்ந்தவர் அவருடைய சௌலபியம்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சௌலபியமே அத்தனை உத்கிருஷ்டமா இருக்கான், இந்த அளவு சௌலபியம் யாருக்குமே இருக்க முடியாது அப்படிங்கிற அளவு அத்தனை உயர்ந்ததாக இருக்கக்கூடிய சௌலபியம் எம்பெருமானுக்கு இருக்கிறபடினாலே அப்படின்னு அந்த பாட்டு முடியாது. அப்புறம் ரக்ஷாயாம் சாவதானாது ரட்சிக்கிறதுல ரொம்ப அவதானத்தோடு இருக்கக்கூடியவர், அதுக்காக தான் திருப்பார் கடல்ல இருக்கான், ரொம்ப நல்லா ரட்சிக்கிறோங்கிறதுல அந்தபடி கண்டபடி எல்லாரும் வந்து முடியாது திருப்பார் கடல்ல. அத பிள்ளான் சொல்லும் போது என்னை நல்லஞ்சம் கூவி கொண்டு என்னுடைய மனசை அப்படியே அபகரித்துக் கொண்டு எம்பெருமான் திருப்பார் கடல் போய் சேர்ந்து சென்றுட்டான் அப்படின்னு கேட்டா பாதுகாப்பான இடம், யாரும் செத்துன்னு வரமாட்டான். என்னை நல்லஞ்சம் கூவி கொண்டு அலை கடல் பள்ளி அம்மா ஆனை அப்படின்னு அலை கடல்லே சயனித்துக் கொண்ட எம்பெரும் ஆனை அப்படின்னு. ஆக அந்த மாதிரியாக ரக்ஷாயாம் சாவதானாதே ரட்சிக்கிற அவதாரத்தோடு கூட தான் திருப்பாக்கடலை வந்து அவதாரம் பண்ணி அதுக்காரம் தேவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக, என்னுடைய என்ன காப்பாற்றணுங்கிறதுக்காக என் மனசை எடுத்துன்னு போய் நேர திருப்பி நான் வீட்டுட போறேனுங்கிறதுக்காக நான் வர முடியாத இடத்துல போய் திருப்பாக்கடலை போய் சேமித்துக் கொண்டேன். ஏக நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபரியங்க முத்ஸிருஜ்ய கியாதகோ மதுராம்புரியும். திருப்பாக்கடல்ல இருந்து தான் பகவான் வந்து அவதாரம் பண்ணான் ஸ்ரீகிருஷ்ணனாக.
அதனால மறுபடியும் திருப்பார் கிடப்பே போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய மனசையும் எடுத்துன்னு போயிட்டான், நான் இங்க தேடி இருக்கேன். ஆஹா, அந்த ஒரு உத்தேச சௌரபியம் மாத்திரம் இல்ல, ரக்ஷாயாம் சாவதா நாக்கு காப்பாற்றுவதே ரொம்ப கவனத்தோடு இருந்து காப்பாற்றுபவன் அப்படிங்கிற இந்த குலம் இந்த குணங்கள்னாலே ஸ்வானாம் பிரேமா அதிமாத்திரம் ஜனயதி பகவான், தன் பக்தர்களுக்கு அளவில்லாத பிரேமத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். இது அவாதி சதாரிஹி எம்பெருமான் என்பதாக இந்த பாசனங்களிலே சுவாமி நம்மாழ்வார் அவரு செய்தார் என்பதாக இதனுடைய அர்த்தம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.